அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலை சோலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கர்லேயே சன்னா மசாலா செய்ய போகிறோம், பூரி பொரிச்செடுக்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக அதே சமயத்தில் ஹோட்டல் டேஸ்ட்லேயே செய்ய போகிறோம். ஒரு கப் வெள்ளை கொண்டக்கடலையை தண்ணியில் 12 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணலாம், இல்லைனா கருப்பு கொண்டக்கடலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஃபைனாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ விழுது அரைச்சாச்சு. அடுத்தது குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பேலீஃப், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்போம். இஞ்சி லேசாக செவந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுது இதோடு சேர்த்துப்போம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிட்டு இதோட இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் தனியா பொடி, காஞ்ச கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிப்போம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதோட சேர்த்துப்போம். தக்காளி பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்தது ஊற வச்ச கொண்டக்கடலை ரெடியாக இருக்கு. அடுத்தது ஒரு சின்ன வெள்ளை துணியில் 2 டீஸ்பூன் டீ பொடி சேர்த்துப்போம். இது வந்து இந்த சோலை மசாலாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். தக்காளி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மாங்காய் பவுடர் சேர்த்துப்போம். மாங்காய் பவுடர் இல்லைன்னா நம்ம கடைசியாக கிரேவியெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 1/2 முடி லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதோட ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடுவோம். 2 கப் 2 லேருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் கொண்டக்கடலைக்கு 2 லேருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துப்போம். 4-5 விசில் விட்டு எடுத்துக்கணும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு விசில் விட்டு எடுத்துப்போம். அப்போ தான் கொண்டக்கடலை நல்லா வேகும். இதோட நம்ம மூட்டை கட்டி வச்ச டீ பொடியும் போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். மூடிடுவோம். நம்மளுக்கு வந்து குக்கர்லே சன்னா மசாலா ரெடி ஆகிடும், சோலை மசாலா. அடுத்தது பூரிக்கு மாவு பசைஞ்சிடுவோம். 2 கப் மைதா மாவு, 1 உப்பு சேர்த்துப்போம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தண்ணி சேர்த்து பசைஞ்சிப்போம். 1 கப் தண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாகவும் பசைய வேணாம், ரொம்ப லூஸாகவும் பசைய வேணாம். லேசாக கையில் ஒட்டுற மாதிரி பசைஞ்சிப்போம். கொண்டக்கடலை வெந்துட்டு அடுத்தது தாளிச்சு போட்டுருவோம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இதில் உள்ள டீ பேக்கை எடுத்துடுவோம். கொண்டக்கடலை எடுத்து நசுங்கும் போது நம்மளுக்கு சாஃப்டாக இதை மாதிரி நசுங்கணும். சூடான நெய்யில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துப்போம். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துப்போம். தாளிச்சதை சன்னா மசாலாவில் சேர்த்துருவோம். சன்னா மசாலா, சோலை மசாலா ஹோட்டல் ஸ்டைல் ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு. அடுத்தது பூரி பொரிச்சு எடுத்துடலாம். பெருசாக வேணால் நம்ம பூரி பெருசாக பொரிச்சு எடுத்துக்கலாம், சின்னதாக வேணால் சின்னதாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணுங்கிறதுனால நான் பூரி வந்து பெருசாக பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெயை வச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பூரியை போட்டோம்னா நல்லா உப்பி வரும். எண்ணெய் சூடெல்லாம் போட்டோம்னா பூரி உப்பவே உப்பாது, ஃப்ளாட் ஆகிடும். 2 சைடும் லைட்டாக செவக்கிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு பூரி வந்து ஸ்டிஃபாக இருக்கும். பூரி வந்து சாஃப்டாக வேணும்னா நம்மளுக்கு வந்து செவக்காமல் கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துட்டோம்னா பூரி நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணுங்கிறதுனாலே நான் இன்றைக்கி வந்து பூரியை வந்து பெருசு பெருசாக பொரிச்சு எடுக்கிறேன்.
பூரி இப்போ நம்ம பொரிச்சாச்சு. சோளா பூரி ரெடி ஆகிட்டு. சோளாங்கிறது கொண்டக்கடலை மசாலா, நம்மளுக்கு தெரியும் மைதா மாவு பூரி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப்பரான சோளா பூரி ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.